Praise the Lord, welcome you all to our thoughts. இன்னைக்கு பல குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறதுக்கு பிரிந்து போயிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது கெட்டிங் இன்ஃபுளுன்ஸ்டு பை அதர்ஸ்ங்க. எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா செக்யூரா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கும். ஆனா சில பிள்ளைங்க இருப்பாங்க, யாரு தூக்குனாலும் அளவே மாட்டாங்க, நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய கணவன்மார்களும் மனைவிமார்களும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறாங்க. என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அப்படிங்கறதான ஒரு செக்யூர்னஸும் ஒரு அன்பும் கணவன் மனைவிக்குள்ள கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த காரியத்தை நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஒரு சில நேரங்கள்ல அம்மா வந்து பையன் சொல்லுவாங்க, பாருப்பா உன் மனைவி என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றா, உன் மனைவி இப்படி எல்லாம் பண்றா, அந்த வீட்டு பொண்ணை பாத்தியா அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. கணவன்மார்கள் அப்படியே கேட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு இங்க வீடே ரெண்டாயிடும். அதே போலதான் பெண் வீட்லயும் கூட அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, அந்த பக்கத்து வீட்டு பையன் என்னவா ஒய்ஃப பாத்துக்கிறான் தெரியுமா, அப்படி மாமனார் வீட்டுக்கு வந்து ஊழியர் செய்யறவனாக இருக்கிறான், ஆனா உன் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அந்த பெண்ணும் இன்ஃபுளுன்ஸ்ட் ஆகி அந்த கசப்பை உள்ளுக்குள்ளே வளர்த்து கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை வந்து இது கொஞ்சம் 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 கொஞ்சமா நடக்கும் போது பல குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய நிலைமைகளை கூட நம்ம பார்க்கலாம். சோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். சொல்றவங்க சொல்லிட்டேதாங்க இருப்பாங்க, வெளியில இருக்கிறவங்க நம்முடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் கூட அவங்க சொல்ற எல்லா காரியங்களையும் நம்ம உள்ள எடுத்துட்டு நம்முடைய குடும்பத்துல வந்து சண்டையும் சச்சரவையும் போடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நல் மனசாட்சியுடையவர்களாக என்ன காரியம் நடந்துச்சு, இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு ரொம்ப முக்கியமான காரியம் தன்னுடைய கணவரையோ தன்னுடைய மனைவியோ விட்டு கொடுக்காம இருக்கிறது. அந்த அட்டாச்மெண்ட் நம்ம முதல்ல நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரபிள் பண்ணவே பண்ணாதுங்க. வேதத்திலையும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஒன்னு பேதுரு எழுதின புத்தகத்துல 3:16 பிற்பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, நல் மனசாட்சி உடையவர்களாயும் இருங்கள். நம்முடைய மனசாட்சி எப்பவுமே நல் மனசாட்சியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு உடனே ஜட்ஜ் பண்றதாக இருக்கக்கூடாது. மனைவியே வந்து ஒரு சில டைம் சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பாக்கு நீங்க ஏன் செய்றீங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம ஈஸியா இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ, எது நமக்கு கரெக்டுன்னு தோணுதோ, அந்த காரியங்களை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி நம்ம இருக்கும்போதுதான் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறதாக இருக்கும். Thank you so much all for watching and have a great day ahead.